வணக்கம் ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ வந்து போன வாரம் சௌந்தர்யலகரின் முதல் ஸ்லோகத்தை பத்தி படிச்சோம், பார்த்தோம். அதோடைய விளக்கங்களும் மிருக நாடு முறைப்படி கிரக சேர்க்கைகளும் அது எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கும்ங்கிறதே நம்ம சொன்னோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சௌந்தர்யலகரின் ரெண்டாவது ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம் வந்து என்னுடைய தோழியான திருமதி ஹேமா அவர்கள் வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து புலமை பெற்றவங்க. அவங்க வந்து அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு உச்சரிப்போட தெளிவாக உங்களுக்கு சொல்லி காண்பாங்க. அதை நீங்கள் பிரயாணம் பண்ணுங்க. நான் அதுக்குடைய விளக்கத்தை அவங்க சொல்லி முடிச்சோன்னா விளக்கத்தையும் மிருக நாடுடைய முறைப்படி உள்ள கிரக சேர்க்கைகளும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ரெண்டு முறையாக சொல்ல திருமதி ஹேமா அவர்கள். வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. தனியாம்சம் பாம்சும் தவ சரண பங்கே ருகபவம் விரிஞ்சின் சஞ்சின்வம் விரஜயதி லோகானவிகலம் வஹத்யேனம் சௌரிம் கதமபி சஹஸ்ரேன சிரசா ஹரஸ்ஸங்க்ஷுத்வேனம் பஜதி வசிதோ தூலனவிதிம். தனியாம்சம் பாம்சும் தவ சரண பங்கே ருகபவம் விரிஞ்சின் சஞ்சின்வம் விரஜயதி லோகானவிகலம் வஹத்யேனம் சௌரிஹ் கதமபி சஹஸ்ரேன சிரசா ஹரத் சஞ்சுத்யேனம் பஜதி வசிதோ தூலனவிதிம். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னன்னா, ஆதிசங்கராச்சாரியர் எழுதியிருக்கிறது அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, பிரம்மாவாகிய அம்பாளுடைய பாத துளிகளில் வந்து பிரம்மா வந்து எடுத்து இந்த பூமியை படைத்ததாகவும், ஆதிசேசனாகிய ஆயிரம் தலைவுடைய ஆதிசேசனை கொண்டுள்ள விஷ்ணு பெருமான் வந்து அந்த பாதத்துளியை வந்து பூமியை வைத்து தாங்கியதாகவும், அந்த பாதத்துளிகளுடைய கூடிய பூமியை வந்து தாங்கியதாகவும், சிவனாகிய நம்மளுடைய சிவபெருமான் வந்து அந்த பாதத்துளியை வந்து விபூதியாக தன் உடம்பில் பூசியதாகவும், அந்த பாதத்துளிக்கு வந்து அவ்வளோ பெரிய மகிமை கொடுத்திருக்கிறார் ஆதிசங்கராச்சாரியர். அம்பாளுடைய பாதத்துளிக்குள்ள பெருமையை வந்து அவ்வளோ அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். இது வந்து நம்ம வந்து மிருகு நாடி முறைப்படி சந்திரனுடைய காரகத்துவத்தை நம்ம சொல்லியிருக்குது. சந்திரனுடைய காரகத்துவம் பிளஸ் கடகராசியில வந்து சந்திரன் அமைந்திருக்கிறதாக நம்ம வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து கடகராசிக்குள்ள உள்ள சந்திரனுக்குள்ள இது வந்து என்ன பலன்னா, நீங்க வந்து உங்க நினைத்த காரியம் நிலபுலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையணும்னா, நிலபுலன்கள் உங்க கைக்கு வரணும், நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியுடைய தன்மையை அடையணும் அப்படிங்கிறதுக்கு தாயுடைய அன்பு கிடைக்கிறதுக்கும், இந்த ஸ்லோகத்தை நீங்க வந்து தாய் அன்பு கிடைக்காதவங்க இவங்கெல்லாம் இந்த ஸ்லோகத்தை பிராயணம் பண்ணினீங்கன்னா, மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, இதுக்குள்ள பலன் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும். அதனால இந்த ரொம்ப மண்ணாசை மண்ணு அதாவது மண்ணுக்கு கோர்ட் கேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து அழகா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் சேராதவங்களுக்கு நிலம் சேரும். அதே மாதிரி நீங்க நினைத்த காரியங்கள் அதை மனம் வந்து மனதளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றியை கொடுக்குற அளவுக்கு ஒரு மனதில் வந்து ஒரு திட நம்பிக்கை கொடுக்கும். இந்த ஸ்லோகத்தை நீங்க தினந்தோறும் இதை வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு, இவ்வளவுதான் எண்ணிக்கைன்னு கிடையாது, உங்களால எவ்வளவு முடியுதோ தினம் சும்மா இருக்கும்போது நீங்க போகும்போது வரும்போது அந்த ஸ்லோகத்தை காலையில இருந்துச்சு ஸ்நானம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறது எப்பனாலும் சொல்லலாம், எந்த நேரத்துல சொல்லலாம். அவளை எப்போவுமே நீங்க நினைக்கிறதுக்கு எப்பவுமே அதுக்கு ஒரு நேரம் டைம் கால அளவுகள்லாம் கிடையாது. எந்த நேரத்துல அவளை நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணலாம். அடுத்த வாரம் உங்களுக்கு மூணாவது ஸ்லோகத்துல சௌந்தரகிரி மூணாவது ஸ்லோகத்தை உங்களுக்கு மிருகு நாடி முறைப்படியும் அது கிரக சேர்க்கைகள் அதோடைய ராசி இருக்கும் இடத்தையும் அதோடைய பலன்கள் நன்மைகளை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்வேன். அடுத்த வாரம் திருமதி ஹேமா அவங்க வந்து அந்த சௌந்தர்யலகரியுடைய உச்சரிப்புகளை எவ்வாறு உச்சரிக்கணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் இருவரும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.